ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு தான். அதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாப்பொடி 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், சோம்பு, அதுக்கப்புறமா பெப்பர், குறுமிளகு, அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், அப்புறம் சீரகம் 1 பிஞ்சு, வெந்தயம், அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1/2 முடி தேங்காய், அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம் போட்டிருக்கேன் நான் பெருசு, அப்புறமா 5 பல் பூண்டு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை தழை, 2 தக்காளி. இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குழம்புக்கு. எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ எண்ணெயை ஊற்றிக்குவோம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். முட்டை குழம்புக்கு நல்லெண்ணெய் எடுத்தால் ரொம்ப நல்லது, தேங்காய் எடுத்தாலும் ரொம்ப நல்லது. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு ரெண்டுமே வேணும். கிட்டத்தட்ட நம்ம கறி குழம்பு எப்படி செய்கிறோம், மட்டன் குழம்பு அதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, முழு முட்டை போடாமல் முட்டையை உடச்சி குழம்பு கொதிச்சு வரும்போது நான் ஊற்றப்போகிறேன். அப்புறம் ஸ்டீமை வந்து கம்மி பண்ணிக்கணும், ஏன்னா முட்டை அடி பிடிச்சிரும். அதனால் அப்படியே எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் தக்காளி பதஞ்சிடுச்சு, இதையெல்லாம் நம்ம போட்டுருவோம். இதை போட்டு இதை நல்லா வறுத்துறோம். வறுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காவையும் இதிலேயே கொட்டிடுவோம். இதை நல்லா வறுத்துட்டு அரைச்செடுத்துட்டு வந்துடுவோம். எல்லாம் வறுத்தாச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஆஃபீஸ் போகிறவங்க, வெளியில் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் வந்து வறுத்து அரைச்சிட்டிங்கன்னா மதியத்துக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ வந்து வறுத்தாச்சு, இனி மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச மசாலா எடுத்து ஊற்றிடுங்க. கொஞ்சம் திக்காகவே வேங்க குழம்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பு கொதிக்கட்டும். தேவையான அளவு ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் வதக்கும்போது, இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள், இவ்வளோ திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் முட்டையை உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், 4 முட்டை. இதை அப்படியே வந்து மெதுவாக ஊற்றிடலாம். கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். இதில் மட்டன் ஒன்று தான் மிஸ்ஸிங், பாக்கி அதே டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. முட்டை ஊற்றின உடனே ஸ்டீமை கம்மி பண்ணிவிடுங்க, ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சிட்டு அப்புறமா சேவ் பண்ணுங்கள் பாருங்கள். இது கேரளாவில் வந்து முட்டை கலக்கின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே முழு முட்டை தானே போடுவோம், இது உடச்சி ஊற்றும்போது அதோடய டேஸ்ட்டு தனியாக இருக்கும் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் நான் திரும்ப திரும்ப வீடியோ போடணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். தேங்க்யூ. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.